மக கழுத்து அறுத்துக்கிட்ட மாப்பிள்ள. செத்துட்டாலும் உயிரோட இருக்கலன்னு தெரியல மாப்பிள. ஒரே நாள்ல மொத்த குடும்பமும் நாசமா போயிடுச்சு மாப்பிள, நாசமா போயிடுச்சு. ஒரே ஒரு தடவை போய் நான் பார்த்துட்டு வந்துறேன் அவளை. பார்க்க முடியாது. எப்படி மாமா இதெல்லாம் ஆச்சு? எப்படி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உக்காவ தனியா உங்களுக்கே நல்லா தெரியும் இருட்டுறதுக்குள்ள உங்களை ஜெயில ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தயவு செஞ்சு வாங்க. அதெல்லாம் உங்க புத்தி, நான் என் கடமையை செய்யறேன் சார். பிளீஸ் வாங்க போலாம் இன்ஸ்பெக்டர். சார் வாங்க சார். மாமா மாமா எப்படியா கீதா காப்பாத்திருங்க மாமா. மாமா பிளீஸ் மாமா காப்பாத்திருங்க மாமா. மாமா மாமா உங்களை நம்பி தான் விட்டுட்டு போறேன். கீதா பத்திரம் பாத்துங்க மாமா. என்ன உரிமையில நிக்கிற வந்து உன்னால தாண்டி எல்லாம் என் மகளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், கொன்றுவேன் உன்ன. என்ன பெரியப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேல இருந்த பாசம்ல எங்க போச்சு பெரியப்பா? இதெல்லாம் நானும் வேணும்னா செஞ்சேன். தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். பாவம் அந்த அப்பாவிங்க, அவங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு அப்படி எல்லாம் செஞ்சேன் பெரியப்பா. அதனால தப்பா? தப்புதா? அக்காவி மாமாவிய விட்டுட்டு அப்படி என்ன நியாயத்துக்காக போராடுற? சொந்த குடும்பத்தை கண்ணீர்ல கரைய விட்டுட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்திரியா? நீ விளங்க மாட்டடி. உன் முகத்தை பார்க்கவே அருவறுப்பா இருக்கு. எங்கயா போறீங்க? இப்ப கீதா அம்மா கூட இருக்கிறது நந்தினி அம்மா மட்டும்தான். அவங்க கூட சண்டை போட்டு எங்கயா போறீங்க? ஐயா நான் பேசினா உங்களுக்கு பிடிக்காதியா? இருந்தாலும் சொல்றேன், இந்த நேரத்துல எதுக்கியா சண்டை சச்சரவலாம்? அம்மா கூட இங்க சின்னம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏதாவது அவசரம்னா நீங்க இருந்தா தான் முடியும். நீ எல்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு நான் எல்லாத்தாலும் எழுத்துடா. நான் என்னமோ நினைச்ச எல்லாமே தலைகீழா போச்சு. கீதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். ஐயா அடிபட்டு இருக்கு டாக்டர்.
உள்ள கொண்டு போங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள வாங்க. நான் போறேன். திலீபா, நான் உள்ள போறேன். பார்த்து 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 மெதுவா. என்னாச்சுமா, எப்படி அடிச்சது? தலை சுத்துற மாதிரி இருக்குன்னா, திடீர்னு ஸ்டெப்ல ஏறும் போது அப்படியே தவறி கீழே விழுந்து. இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்கா? சரிங்கம்மா, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. பெருசா எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேஷண்ட் இப்ப கான்சியஸா தான் இருக்காங்க. இருந்தாலும் எதுக்கு தலை சுத்தல் வந்ததுன்னு தெரியணும். சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லிருக்கேன். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்தா தான் கிளியரா சொல்ல முடியும். சரிங்க டாக்டர், நாங்க போய் பார்க்கலாமா? நானும் இப்ப யாரும் உள்ள போய் பார்க்க வேண்டாம். ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே நானே சொல்றேன், அப்ப போய் பாருங்க. ஓகே ஓகே டாக்டர். டோன்ட் வரி. ஒண்ணு இருக்காத அண்ணி. வேண்டாங்க, நான் நிக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. அம்மா, கவலைப்படாத, பயப்படாம இரு. சுஷிலா, நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ வீட்டுக்கு போமா, நாங்க பாத்துக்கிறோம். போமா, போயிட்டு வா. வரேன் வரேன் திலீபா. சொல்லல போடு. எஸ் சார். மகன், நீ வாப்பா கையெழுத்து போடு. வாங்க, நீங்க வந்து கையெழுத்து போடுங்க. வாங்க சார், கையெழுத்து போடுங்க. கூட்டிட்டு போங்க சார். யோ ரத்னம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணியா. ஹலோ ஹலோ, என்னங்க நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா எங்களுக்கு முன்னாடியே வாயா போயான்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே எங்க மாமா தப்பா பேசிட்டாரு, அவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அது அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்ப அந்த ஆளும் உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் தான். அந்த ஆளையாவது போலீஸா இருந்தாருன்னு போனா போகுதுன்னு மன்னிச்சிடலாம். ஓவரா பேசுறேன்னு வச்சுக்க, லத்திய வச்சு வாய உடைச்சிருவேன். உள்ள வந்துட்டல்ல, மூடிக்கிட்டு இருக்கணும், புரியுதா? சொல்லுங்க, என்ன உதவி பண்ணணும்? ஆஸ்பத்திரியில என் பொண்டாட்டி அரவுசரா ஐசியுக்குள்ள கொண்டு போனாங்க. அவ பொழைச்சால செத்தாளன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் தகவல் மட்டும் கேட்டு சொல்லியா. ஏய், மரியாதையா பேசியா? கேட்டு சொல்லுங்க சார். வெளியில இருந்து எந்த தகவலும் உள்ள சொல்றது சட்டப்படி தப்பு. முடிஞ்சா உங்க வக்கீல் மூலமா சொல்லி அனுப்புற. இவங்களை செல்லுல போடுறேன் சார். ஜெயில் ட்ரெஸ் கொடுத்துறவா? இல்ல சார், இன்னும் இவங்க கேஸ் முடியல. இவங்க விசாரணை கைதி தான், சிவில் ட்ரெஸ்ல இருக்கட்டும். ஓகே சார், இவங்களை கூட்டிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஒன் மினிட் சார். என்ன சொல்லுங்க?
இவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும். உங்க பெர்மிஷன் வேணும் சார். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தீங்களே, இப்ப எதுக்கு இதெல்லாம்? சார் தயவு செஞ்சு சார், இவர்கிட்ட நாலு வார்த்தை பேசணும் தான் லேடிஸ் ஜெயில இருந்து பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் சார். ஓகே பேசுங்க. என்ன கிரி சார், ஒரு அதிகாரியா இந்த ஜெயிலுக்கும் அந்த ஜெயிலுக்கும் 1000 தடவை வந்திருப்பீங்க, இப்ப ஒரு கைதியா வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? என்ன வேணும்? வயிற்றுச்சல் தீர நாலு வார்த்தை உங்களை கேட்கணும். அதுக்குதான் ஓடி வந்து ஏசி சார் கிட்ட கெஞ்சி கேட்டு பெர்மிஷனோட பேச வந்திருக்கேன். அதிகாரம் கையில இருக்குன்ற திமிரில என்னென்ன வேலை பாத்தீங்க? யார் யாரையெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க? என்ன ஆட்ட ஆடுனீங்க? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஜெயிலுக்கு விளங்க மாட்டி அனுப்பிச்சிட்டாங்கல்ல. இது மட்டும் இப்ப ஜெயில் ரூல்ஸ்ல வருமா? வருண்டா வரும். இவங்க இங்க சிறைத்துறை அதிகாரி, ஜெயிலுக்கு வர்றதுக்கும் விசாரணை பண்றதுக்கும் இவங்களுக்கு உரிமை இருக்கு. எதிர்த்து பேச உனக்குதான் உரிமை இல்ல. பயமுடிக்கு பேசாம இரு. பேசட்டுமே, என்ன பேசிற போறான்? அவன் மாமா நாட்டத்துக்கு அனுபவிக்கிறத பாத்துட்டு தானே இருக்கான். என்னமோ ஜெயிலும் அப்பம் விடு மாதிரி நினைச்சு பண்ணிட்டு இருந்த. உள்ள போங்க. செல்லுக்கு வெளியே நின்று டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தல்ல, இப்ப கம்பிக்குள்ள இருந்து பாரு. அப்பதான் கைதிங்க படுற வேதனையும் வலியும் உனக்கு புரியும். சீபா, இப்படி மரியாதை குறைவா பேசுறது தேவையா? பேசணும் சார். இந்த மாதிரி சாத்தானுங்களுக்கு மரியாதை குறைவா பேசினாதான் புரியும். பாவம் சார், அந்த ரெண்டு பொம்பளைங்களும் அவ்வளவு அப்பாவிங்க. அவங்கள போய் என்னென்ன பாடுபடுத்தினான்னு உங்களுக்கு தெரியாது சார். அந்த பூமிக்கா பொண்ண தலைகில தொங்க விட்டு அடிக்க ரெடி பண்ணிட்டான் சார். அவ எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாலும் தெரியல சார். அன்னைக்கு அவ தப்பிச்சிட்டா. அது சாதாரண விஷயம்தான்மா. அந்த பொண்ண தண்ணி தொட்டிக்குள்ள இறக்கி விட்டு தண்ணியை திறந்து விட்டு கொல்ல முயற்சி பண்ணவர் தான் இவரு. ஒரு கிரிமினலோட மோசமா நடந்துகிட்டாரு. கிரிமினல விட என்ன சார், இந்தாலே ஒரு கிரிமினல் தானே. என்ன ஒரு பொம்பளைன்னு கூட பாக்காம, போட்டிருக்கிற காக்கி சட்டை கூட மரியாதை கொடுக்காம, இந்த ஆள் சொன்னதை செய்யலங்கிறதுக்காக லேடிஸ் ஜெயில வச்சு அத்தனை பேர் முன்னாடியும் கை நீட்டி அடிச்சவன் தானே சார் இந்த ஆளு. நீங்க விடுங்கம்மா, இங்க உள்ள வச்சு நான் பாத்துக்கிறேன். வேணா சார், எங்க மாமா கிட்ட உங்க அதிகாரத்தை காமிச்சீங்க. அடிச்ச கொண்டுருவேன். குடுங்க சார், இந்த ஆளுக்கும் சேர்த்து ரெண்டு குடுங்க சார். அக்கிரம செஞ்சுட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இவன் கதை ஒரு பாடமா இருக்கட்டும் சார். என்ன கேட்டா இவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனையே கொடுக்க கூடாது சார். காலகாலத்துக்கும் ஜெயிலே வச்சு எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட அடி வாங்க வைக்கணும் சார். 10-20 வருஷம் ஜெயிலே வச்சு தினம் தினம் அடிச்சே பொழக்கணும் சார். அப்பதான் சார் எங்களை மாதிரி ஆளுங்க வயிற்றுச்சல் தீரும் சார். நீயே தீர்ப்பு எழுதிருவ போல இருக்கு. தீர்ப்ப நீதிபதி குடுக்கட்டும் சார், தண்டனையை எங்களை நிறைவேற்றி விடுங்க சார். அவ்வளவு ஆத்திரம் நெஞ்சுக்குள்ள நெருப்ப எரியுது சார். இத பார்கிரி, தப்பு செஞ்சா தப்பிச்சிடலாம், நீ செஞ்சது பாவம், தப்பிக்கவே முடியாது. இதுக்கு மேல நீ விளங்கவே மாட்டே, நாசமா போயிடுவ. இது நான் மட்டும் தர சாபம் இல்ல, உன்னால கஷ்டப்பட்ட அத்தனை பேரோட வயிற்றுச்சல் தான் இது. இதெல்லாம் கேட்டுட்டு உயிரோட இருக்க பாரு. சார் ரொம்ப நன்றி சார், என்னால அடக்க முடியல சார். எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டு இந்த ஆள் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த ரெண்டு லேடிஸ் எவ்வளவு டார்ச்சர் பண்ண தெரியுமா? செஞ்ச பாவத்தை எங்க போய் கழுவ போறேன்னு தெரியல சார். எனக்கும் எந்த வகையிலயாவது தண்டனை கிடைக்கும் சார். ஏசப்பா எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இதுக்கு மேல மனசாட்சி உறுத்தல் இல்லாம இருப்பேன் சார். இட்ஸ் ஆல்ரைட் சீபா, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீங்க செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய வேலை சார். உங்களை மாதிரி அப்பழுக்கு இல்லாத ஆபீசருங்க இருக்கிற இதே துறையில தான் இந்த மாதிரி கேவலமான ஆபீசர்ஸுங்களும் இருக்காங்க. இது நினைக்க நினைக்கதான் சார் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. பெண்ணுங்கிற விதத்துல அந்த உமா பூமிகா சார்பில் உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சார். வரேன் சார். ஓகே. பாத்தீங்களா, பாவத்தை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சீங்க, இப்ப எப்படி வந்து சிக்கிருக்கீங்க பாத்தீங்களா? காக்கி சட்டை போட்டிருந்தப்ப இருந்த மரியாதை இப்ப எங்க போச்சு? காக்கி சட்டை போட்டவன் நல்லவனா நேர்மையா இருக்கணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு வந்தா என்ன காப்பாத்துன்னு கோயில்ல போய் நிப்பான், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிப்பான். அப்போ கடவுளுக்கு அடுத்தபடியா நம்ம வேலைதான் முக்கியமான வேலை? அது எப்படி சார் மறந்தீங்க? காக்கி சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை மாட்டிக்கிட்டு செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு என்ன ஆட்டம் போட்டீங்க. தப்பு சார், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இந்த ஆளுகிட்ட போய் எதுக்கு சார் பேசிட்டு இருக்கீங்க? சொன்னா காதுல வாங்கிக்கிற ஆளா இவன்? இவன்லாம் இந்த ஜென்மத்துல திறந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அப்படிலாம் சொல்லாதீங்க. இவரோட பழைய ரெக்கார்டெல்லாம் முடிஞ்சா எடுத்து பாருங்க. எவ்வளவு அற்புதமான போலீஸ் ஆபீசர் தெரியுமா இவரு? பெரிய பெரிய கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. எத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம், பல நிரபராதிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே இவரோட அதிகார போதையால நம்ம டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல அதிகாரியை இழந்தது. இவர் பொண்ணோட இழப்பு தான் இவரை முதல் முறையா மனசு மாற வச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இவர் ஒரு சிறந்த ஆபீசர். இவர் பொண்ணை இழந்ததுக்கு அப்புறம் தான்
ஒரு ஆபீசர் ஒரு கிரிமினலா மாற வேண்டிய அக்கிரமம் நடந்திருக்கு. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சார். உங்க பொண்ணு சாகிறதுக்கு அந்த சதீஷ் காரணம் ஆயிட்டான். ஒரு தகப்பனா அந்த மரணத்துக்கு தண்டனை கொடுக்க நினைச்சீங்க, அது கூட தப்பு இல்ல. ஆனா நீங்களே தண்டனை கொடுத்தீங்கல்ல, அதுதான் தப்பு. அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அங்க ஆரம்பிச்ச சர்க்கிள் தப்புக்கு மேல தப்பு பண்ணி உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் புரியும் சார். அந்த அளவு கூட அறிவு இல்லாம இருப்பாரு. போதும் சார். செஞ்ச பாவம், சம்பாதிச்ச கெட்ட பேரு, கிடைச்ச தண்டனை, நீங்க பட்ட அவமான அசிங்கம் எல்லாம் போதும். இதோட நிறுத்திக்கோங்க. இனியாவது திருந்த பாருங்க சார். இந்த தண்டனை காலத்தை உங்களை நீங்களே சரிப்படுத்திக்க கிடைச்ச வாய்ப்பா நினைச்சுக்கோங்க. எப்படியும் அதிகபட்ச தண்டனை தான் கிடைக்கும். உங்க ஆயுசுல பெரும்பகுதி தண்டனையில தான் போகும். இருக்கிற காலத்திலேயாவது நன்னடத்தை மெயின்டைன் பண்ண பாருங்க. ரிமிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மனசை திருத்திக்க பாருங்க. எங்க மாமாக்கு நேரம் சரியில்லை, அதான் மாட்டிக்கிட்டாரு. உடனே பெரிய இவர் மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றீங்க. என்ன பேச்சு பேசுறேன்னா? இப்பவும் என் அட்வைஸ் நீங்க கேட்கலன்னா இனியும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அவர் தப்பு செய்ய போறப்ப சுத்தி இருந்த உறவுக்காரங்க தான் புத்தி சொல்லி தடுத்துருக்கணும். நீயோ உங்க அக்காவோ உங்க பெரியப்பாவோ அதை பண்ண மறந்துட்டீங்க. அந்த தப்பு தான் இன்னைக்கு உன்னையும் சேர்த்து உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. இதுக்கு மேல நான் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் வரேன் சார். ஓகே சார், கூட்டிட்டு போங்க. அறியாதவ அவங்க ஒரு பாவமும் அறியாதவங்கன்னு நீங்க சொல்றதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு சார். அவங்க நேரடியா எந்த குற்றத்திலையும் சம்மந்தப்படல, அதனாலதான் அவங்க வெளியே இருக்காங்க. ஆனா உங்க குற்றம் அத்தனையும் தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கல்ல, அது ரொம்ப பெரிய தப்பு. ஒருவேளை அதுக்குதான் அவங்க தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டாங்களோ என்னமோ. இந்த ஒரு உதவி மட்டும் செய்ய ரத்னம், காலகாலத்துக்கு உனக்கு நான் நன்றி கடன்பட்டிருப்பேன். பிளீஸ் ரத்னம். பாக்குறேன் சார். எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போற வேலையெல்லாம் எதுவும் இல்ல. முடிஞ்சா கேட்டு ஜீலர் கிட்ட தகவல் சொல்றேன், அவரு உங்களுக்கு கன்வே பண்ணுவாரு. கடவுளை நம்புங்க, கண்டிப்பா பொழைச்சுப்பாங்க. நானும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். வரேன். சரி பாக்கலாம். அதிகமா சேதமாயிருக்கு. சில வெயின்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. உயிரை காப்பாத்தியாச்சு. இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். பிளீஸ். இப்பதான் நிம்மதியா இருக்கு பெரியப்பா. நல்லவேளை அக்காவை நம்ம காப்பாத்திட்டோம். என் அம்மங்கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே. கொஞ்ச நாள்ல நீ நடந்துக்கிறத பார்த்தா அவளை கொல்லாம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பெரியப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் அக்காவை கவனிக்க ஆள் இல்லாம தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மத்தபடி உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கீங்க?
உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.